சாமணியன் முகாம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் ஜோகிராஜின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தசாவதாரத்தில் 9வது அவதாரமான கிருஷ்ணாவதாரத்தை பற்றியும் அதற்கான கோயில் அங்கே இருக்கணும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போகலாம். விஷ்ணு பகவானோட தசாவதாரத்தில் 9வது அவதாரம் கிருஷ்ணாவதாரம். இந்த அவதாரம் எதை குறிக்குதுன்னா, பசுக்களோட மனிதன் மிருகங்களையும் தன் வீட்டு தேவைகளுக்காக உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையையும், கால்நடைகள் வளர்ப்ப தொடங்கிய நிலையையும், அன்று நிலவிய பொருளாதார மேம்பாட்டோட நிலையையும் இந்த அவதாரம் குறிக்குது. இந்த கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் பாஞ்சன்யம்ங்கிற சங்கையும் சுதர்சனம்ங்கிற சக்கரத்தையும் ஆயுதமாக கொண்டிருந்தாங்க. இந்த கிருஷ்ணாவதாரம் எப்படிக்கப்பட்டதுன்னா, ஆவணி மாதம் கிருஷ்ணபட்ச அஷ்டமி திதியில் இரவில் மதுராவில் வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக கிருஷ்ண பகவான் பிறந்தாங்க. இப்போ வாங்க கிருஷ்ண பகவானோட கதையை பார்க்கலாம். உக்ரசேனோட மகன் கம்சன். கம்சனுக்கு தேவகின்னு ஒரு தங்கை இருந்தாங்க. அவங்க மேலே கம்சன் அதிக அளவு கடிந்த பாசம் வச்சுருந்தாங்க. ஒரு நாள் தேவகியும் வசுதேவரும் கோலாகலமாக திருமணம் செய்து கொண்டாங்க. திருமணம் முடிஞ்ச உடனே ஊர்வலம் போகிறதுக்காக கம்சன் அவங்களோட ரதத்தில் அவங்க ரெண்டு பேரையும் ஊர்வலம் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த நேரத்தில் வானத்துலேருந்து ஒரு அசரீதி கேட்டுச்சு. அது என்ன சொன்னச்சுன்னா, அந்த குரல், கம்சா, உன்னோட தங்கைக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தையினால் உனக்கு பாதிப்பு, அதாவது உனக்கு அழிவு ஏற்பட போகுது அப்படின்னு அந்த குரல் சொன்னிச்சு. இதை கேட்டு கம்சன் ரொம்ப கோபத்தில் தன் தங்கையை வெட்ட போனாங்க. அந்த நேரத்தில் வசுதேவர் கம்சனை தடுத்து சொல்கிறாங்க, எங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையினால் தானே உனக்கு ஆபத்து, அதுக்கே நீ தேவகியை கொலை செய்ய போகிற, எங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களாம் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், அது நீ என்னவளாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு கம்சனும் அவங்க ரெண்டு பேரையும் சிறைச்சாலையில் அடைச்சிடுறாங்க. அப்புறம் கூடவே ஒரு சிப்பாயையும் அங்கே வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, இங்கே ஏதாவது குழந்தை பிறந்ததுன்னா என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே முதல் குழந்தை பிறந்த உடனே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சிப்பாய் கம்சன்கிட்ட போய் சொல்கிறாங்க, அரசே, அங்கே ஜெயிலில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. இதை கேட்டு கம்சன் அங்கே வந்து வசுதேவர்கிட்டேருந்து குழந்தைய வாங்கி அந்த குழந்தைய கொண்டுடுறாங்க. அது அந்த மாதிரி 6 குழந்தைய பிறந்து அந்த 6 குழந்தையையும் கம்சன் கொண்டுடுறாங்க. 7வது குழந்தையாக தேவகியோட வயிற்றில் ஆதிசேஷன் கருவுட்டுறாங்க. 7வது மாதத்தில் விஷ்ணு பகவான் வந்து யோகமாய தேவியை அழைச்சி சொல்கிறாங்க அவங்கள்ட்ட, இந்த மாதிரி ஆதிசேஷன் வந்து தேவகியோட வயிற்றில் கருவுட்டு இருக்காங்க, வசுதேவருக்கு ரோகிணின்னு இன்னொரு மனைவியும் இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆதிசேஷனாக தேவகியோட கர்ப்பத்திலேருந்து ரோகிணியோட கர்ப்பத்திற்கு மாற்றிவிட்டு மாற்றிவிடுங்க, நான் வந்து தேவகியோட வயிற்றில் திருவாவதாரம் செய்ய இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் தேவகியோட வயிற்றில் கருவுறும்போது நீங்கள் யசோதையோட வயிற்றில் ஒரு பெண் குழந்தைய கருவுறணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே யோகமாய தேவையும் செஞ்சாங்க. 7வது குழந்தை வந்து வயிற்றில் அழிஞ்சு போச்சுங்கிற செய்தி தாதி பெண்கள் மூலமாக கம்சனுக்கு போணுச்சு. இதை கேட்டு அப்பாடா எப்படியோ அந்த 7வது குழந்தை ஒழிஞ்சிச்சின்னு கம்சனும் சந்தோஷமாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா கிருஷ்ண பகவான் வந்து தேவகியோட வயிற்றில் கருவுட்டுறாங்க. அதே நேரத்துல வந்து யோகமாய தேவியும் யசோதையோட வயிற்றில் பெண் குழந்தைய கருவுட்டுறாங்க. தாதி பெண்கள் வந்து கம்சன்கிட்ட சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் கழித்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து 8வது குழந்தை பிறக்க இருக்கிறது அரசே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எப்படா குழந்தை பிறக்கும்னு கம்சன் ஆவேசத்தோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. வசுதேவருக்கு வந்து 8வது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே விஷ்ணு பகவான் வந்து வசுதேவருக்கு மட்டும் காட்சி கொடுத்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் தான் உங்களுக்கு குழந்தையாக பிறக்க இருக்கிறேன், நான் பிறந்த உடனே என்னை ஒரு கூடலை தூக்கி வச்சு பிருந்தாவனத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே நந்தகோபனோட மனைவியான யசோதைக்கு பக்கத்தில் இருக்கிற குழந்தைய தூக்கிக்கிட்டு என்ன அங்கே வச்சுருங்க, அப்புறம் வந்து நீங்கள் யசோதைக்கு பிறந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து ஜெயிலில் வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே கிருஷ்ண பகவான் பிறந்த உடனே தேவகியும் மயக்கம் ஏறுறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே திடீர்னு மயக்கம் அடைஞ்சிடறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்புறம் வந்து திடீர்னு அந்த ஜெயில் கதவும் தானாகவே திறக்குது. பூட்டு பூட்டியும் இருந்தாலும் அது தானாகவே திறக்குது. திறந்த உடனே வசுதேவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தையை தூக்கிட்டு ஒரு கூடல் தூக்கிட்டு போகிறாங்க பிருந்தாவனத்துக்கு. அப்படி போகிறப்ப நடுவில் வந்து யமுனை நதி வருது. அந்த நேரத்தில் மழை பெஞ்சு வெள்ளம் கரை புரண்டு ஓடுது.
அப்போ ஆதிசேஷன் தான் வந்து கிருஷ்ண பகவானுக்கு கொடையாக இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா யமுனை நதி ரெண்டு பக்கமும் விலகி வசுதேவருக்கு பிருந்தாவனம் போகிறதுக்கு வழி விடுது. வசுதேவரும் பிருந்தாவனத்துக்கு போகிறாங்க. அங்கேயும் இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து மயக்கத்தில் இருக்கிறாங்க. அப்படி அவங்க யசோதைக்கு பக்கத்தில் இருந்தால் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அவங்களுக்கு பிறந்த, அதாவது வசுதேவருக்கு பிறந்த அந்த குழந்தைய அங்கே வச்சுட்டு வந்துடுறாங்க. வச்சுட்டு ஜெயிலுக்கு வந்தோடனே அந்த நடந்த விஷயம் பூரா அவங்க வசுதேவரோட நினைவுலேருந்து மறைஞ்செடுத்து அவங்களுக்கு மறந்துடுறாங்க அந்த விஷயத்தையெல்லாம். அதுக்கப்புறமா எல்லாருக்குமே நினைவு திரும்பினவுடனே கம்சனுக்கு வந்து ஒரு காதில் ஒரு செய்தி விழுது, எட்டாவது குழந்தைய பிறந்துடுதுன்னு. உடனே அங்கே வந்து எட்டாவது குழந்தைய வெட்டுறதுக்காக அப்படி கம்சன் தூக்கி போகிறாங்க. ஆனால் அது வந்து வானத்தில் பிறந்து ஒரு காளியாக மாறிடுது. அவங்க சொல்கிறாங்க கம்சன்கிட்ட, உன்னை கொல்ல போகிறவன் நான் இல்லை, உன்னை கொல்ல போகிறவன் ஒரு இடத்துல பிறந்து அவன் பாதுகாப்பாக வளர்ந்துக்கிட்டு வரான், ஏற்கனவே பிறந்து அவன் தான் ஒன்றை அழிக்க போகிறான், நான் காளிடா, என்னை யாராலையுமே கொல்ல முடியாதுன்னு சொல்லி அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. இதை கேட்டு கம்சனும் ரொம்ப பதற்றத்தோடையே குழந்தை பிறந்த எல்லா இடத்துலையுமே அவங்க தேடுறாங்க. அப்படி அவங்க தேடும்போது ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குது. அது என்னென்னா, பிருந்தாவனத்தில் ஒரு மாய சிறுவன் இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி கிடைக்குது. ஒருவேளை அவன் தான் நம்ம மரண சிறுவனாக இருப்போனோன்னு சந்தேகப்பட்டு இதை கேட்டு கம்சனும் ரொம்ப பதற்றம் அடைஞ்சு குழந்தைய பிறந்த எல்லா இடத்துலையுமே அவங்க தேடுறாங்க. அப்படி தேடும் போது ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குது. அது என்னென்னா, அந்த பிருந்தாவனம் கிராமத்தில் வந்து ஒரு மாய சிறுவன் இருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குது. ஒருவேளை அவன் தான் நம்மளோட மரண சிறுவனாக இருப்போனோன்னு நினச்சிக்கிட்டு கம்சன் அசுரர்களெல்லாம் அவங்க அங்கே அனுப்புகிறாங்க அவங்க கிருஷ்ண பகவானை அழைக்கிறதுக்காக. கிருஷ்ண பகவானும் அந்த அசுரர்களெல்லாம் வதம் செஞ்சிடுறாங்க. பிருந்தாவனத்தில் கிருஷ்ண பகவானும் பலராமரும் அவங்களோட லீலைகளை நடத்தி கொண்டே இருந்தாங்க. அதெல்லாம் சில முக்கியமான லீலைகளை பற்றி நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். ஒரு தடவை கலைஞனுங்கிற ஒரு கொடிய விஷயமுடைய நாகம் யமுனை நதியில் இருந்தது. அது இருந்ததுனால எல்லாருக்குமே பிரச்சனையாகவே இருந்தது. ஏன்னா அங்கே தண்ணி குடிக்கிற வர உயிரினங்கள் எல்லாமே இறந்து போகுது. இது ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறதுனால கிருஷ்ண பகவான் அந்த நாகத்தை அடக்கி அதன் மூலமாக பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் அங்கே குணப்படுத்திட்டாங்க. இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னென்னா, வருஷம் வருஷம் பிருந்தாவனத்தில் இருக்கிற மக்கள்லாம் இந்திர பகவானுக்கு பூஜை செய்வாங்க. ஏன்னா விவசாயத்துக்கு மழை பொழியறதுக்கு காரணமாக அப்படி அந்த வருஷம் அவங்க பூஜை செய்யும் போது கிருஷ்ண பகவான் அவங்களெல்லாம் தடுத்து சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் தேவையில்லாமல் இந்திர பகவானுக்கு பூஜை செய்றீங்க, கோவர்த்தனகிரி தானே நம்மளுக்கு உதவுது, அங்கே தான் நம்மளோட மாடுகள் மீது நம்மளுக்கு நிறையா நல்ல பால் கொடுக்குது, நம்ம வீடு கட்டக்கூடிய மரங்களும் அங்கேயிருந்தான் நம்ம எடுக்கிறோம், அந்த நம்ம யமுனை நதியும் அங்கேயிருந்தான் வருது, அதன் மூலமாக தான் நம்ம விவசாயமும் செய்கிறோம், நம்ம தண்ணி குடிக்கிறோம், அதன் மூலமாக தான் நம்மளுக்கு நிறைய வேலை நடக்குது, இது மூலமாக நம்ம கோவர்த்தனகிரி தான் நம்மளுக்கு வாழ்கிறதுக்கு ரொம்ப உதவியாகவே இருக்குது, அதனால் நம்ம கோவர்த்தனகிரிக்கு தான் பூஜை பண்ணோன்னு கிருஷ்ண பகவான் சொல்கிறாங்க. இதை கேட்டு பிருந்தாவன மக்களும் கோவர்த்தனகிரிக்கே பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்திர பகவான் இதை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க, எனக்கு பூஜை செய்யாமல் அந்த கோவர்த்தனகிரிக்கே பூஜை செய்கிறீங்க, இருங்க அவங்க என்ன பண்ணுறேன்னு பாருங்கன்னு ரொம்ப கோவப்பட்டு அவங்க அந்த பிருந்தாவனத்து மேலேயே தேவேந்திரன் ரொம்ப புயல் இடி கனமழை எல்லாத்தையும் பொழிகிறாங்க. சூறாவளி இந்த பேரழிவை கண்டு மக்கள்லாம் பயந்து கிருஷ்ண பகவான்கிட்ட வந்து சொல்கிறாங்க, கிருஷ்ணா எங்களை எப்படியாவது காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ண பகவான் அவங்க எல்லாரையும் கோவர்தனகிரி அடிவாரத்துக்கு கூட்டிகிட்டு போய் கிருஷ்ண பகவான் தன்னோட ஒற்றை விரலாலேயே அந்த கோவர்தனகிரியை தூக்கி கோவர்தனகிரிக்கு அடியில் அவங்க அந்த மக்கள் எல்லாரையும் பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து இந்திர பகவானை தன்னோட தவறை உறந்து கிருஷ்ண பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இப்படின்னு சில வருஷம் ஓடுது. அதுக்கப்புறமா கிருஷ்ண பகவானும் பலராமனும் வாலிப வயசு அடைஞ்சிடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து கம்சன் வந்து ஒரு திட்டம் திட்டுறாங்க. அது என்னென்னா, மல்யுத்த வீரர்கள் மூலமாக கிருஷ்ண பகவான் கூட கிருஷ்ணர் கூட சண்டை போட்டு அவனை எப்படியாவது அழிச்சிடலாம் அப்படின்னு கம்சன் திட்டம் போடுறாங்க. அதே மாதிரி மல்யுத்த வீரர்களை கிருஷ்ண பகவான்கிட்ட அனுப்புகிறப்ப கிருஷ்ண பகவானும் பலராமனும் சேர்ந்து அந்த மல்யுத்த வீரர்களை துவம்சம் செஞ்சிடுறாங்க. இதுக்கு மேலே முடியாது, நான் தான் நேரடியாக போய் அந்த கிருஷ்ணனை அழைக்கணும்னு ரொம்ப கோவப்பட்டு கம்சன் வந்து கிருஷ்ண பகவான் கூட மல்யுத்தம் செய்ய போகிறாங்க. அப்படியே அந்த மல்யுத்தத்தில் கிருஷ்ண பகவான் கம்சன் அப்படியே கீழே தள்ளி விட்டு அவங்க நெஞ்சு மேலே ஏறி அவனை வதம் செஞ்சிடுறாங்க. அவங்க வதம் செஞ்ச உடனே கம்சனை வதம் செஞ்ச உடனே அங்கே அவங்க கைதில் இருந்தால் அவங்க அப்பா அம்மாவை அவங்க விடுவிச்சு பிருந்தாவனத்துக்கு திரும்பி போகாமல் அவங்க அப்பா அம்மா கூட அங்கேயே தங்கிடுறாங்க.
இங்க கிருஷ்ண பகவானுக்கும் பலராமருக்கும் சாந்தீப முனிவர் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்வி போதித்தாங்க. அவங்களுக்கு குரு தட்சிணா அவங்களோட இறந்து போன மகளை கிருஷ்ண பகவான் மீட்டெடுத்து கொடுத்தாங்க. கம்சனோட இழப்பு தாங்க தான் அவங்களோட மனைவிகள் அவங்களோட அப்பாவான ஜராசந்தன் கிட்ட அழுது புலம்புறாங்க. இதை கேட்ட ஜராசந்திரன் ரொம்ப கோபமடைந்து அந்த யாதவ குலத்தை அழிக்கிறான் பார் அப்படின்னு சொல்லி யாதவ குலம் மேலே படையெடுத்தாங்க. அப்படி ஒரு தடவை அவங்க படையெடுத்து தோல்வி அடைஞ்சு திரும்ப போகும்போதெல்லாம் மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் யாதவர்கள் மேலே அவங்க தாக்குதல் நடத்தினாங்க. இதனால் யாதவ குலத்தை காக்கிறதுக்காக விஸ்வகர்மா உதவியின் மூலமாக துவாரகைங்கிற பெரிய பட்டணத்தையே உருவாக்கி அதில் யாதவர்களை குடியேற செய்தாங்க கிருஷ்ண பகவான். விதர்ப ராஜாவோட மகளான ருக்மணி தேவி தன்னோட அப்பா தனக்கு சிசுபாலனுங்கிற ஒருவரோட திருமணம் நிச்சயத்திருக்கிற விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ண பகவான் கிட்ட அந்த செய்தியை அனுப்புகிறாங்க. கிருஷ்ண பகவான் அந்த செய்தியை பார்த்தோன்னே ருக்மணி தேவியை காப்பாற்றி அவங்கள மீட்டெடுத்து திருமணம் செய்து கொள்கிறாங்க. சின்ன வயசில் கிருஷ்ண பகவான் இருக்கிறப்ப பிருந்தாவனத்தில் இருக்கிற அனைத்து பெண்களோட மனதிலையும் அவங்க இடம் பிடிச்சாங்க. அவங்களாம் ஒருவரான ராதையோட கிருஷ்ண பகவான் காதல் புரிஞ்சாங்க. கிருஷ்ண பகவான் மொத்தம் 16,108 மனைவிகளை கொண்டிருந்தாங்க. அந்த 16,108 மனைவிகளில் அஷ்டபாரியான சொல்லக்கூடிய 8 மனைவிகள்லாம் முதன்மையானவர்கள். அவங்களோட பேர் என்னென்னா ருக்மணி, சத்யபாமா, சம்பவதி, நாக்னஜிதி, காளிந்தி, மித்ரவிந்தா, பத்ரா, லக்ஷ்மணா ஆகியவர் தான். மீதி 16,100 பேரும் கிருஷ்ண பகவானோட சுதேசி மனைவிகள். அவங்க 16,100 பேரும் வலுக்கட்டாயமாக நரகாசுரனோட மாளிகையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. கிருஷ்ண பகவான் நரகாசுரனை போய் வதம் செஞ்சு அவங்கள மீட்டெடுத்தாங்க. ஆனால் அவங்களோட குடும்பத்தினரெல்லாம் அவங்கள ஏற்றுக்காதனால அந்த 16,100 பேரையும் ஒரே நாளே கிருஷ்ண பகவான் திருமணம் செஞ்சு கொண்டாங்க. திருமணம் முடிஞ்ச உடனே அந்த 16,100 பேருக்குன்னு தனியாக ஒரு மாளிகை கட்டி அவங்கள மரியாதையான ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. அது தவிர தன்னை 8 மனைவிகளை தவிர வேறு யார் கூடனும் எந்த ஒரு தொடர்பும் கிருஷ்ண பகவான் கொல்லவில்லை. இந்த கிருஷ்ண பகவான் வந்து உபமன்புங்கிற ஒரு முனிவர்கிட்ட தனக்கு புத்திர பாக்கியம் வேண்டினாங்க. அதுக்கு உபமன்பு முனிவர் கிருஷ்ண பகவான்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் சிவபெருமான நோக்கி தவம் வருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு கிருஷ்ண பகவானும் சிவபெருமான நோக்கி கடும் தவம் மேற்கொண்டாங்க. கிருஷ்ண பகவான் செஞ்ச பாசுபத தவத்தினால சிவபெருமான் மனம் குளிர்ந்து உமையம்மையோட கிருஷ்ண பகவானுக்கு காட்சி கொடுத்தாங்க. சிவபெருமான்ட்ட கிருஷ்ண பகவான் கேட்குறாங்க, சிவபெருமானோட அம்சத்தில் அவங்களுக்கு ஒரு பிள்ளை வேண்டும்னு கேட்டாங்க. இதை கேட்டு சிவபெருமானும் அவங்களுக்கு அந்த அவங்க கேட்ட வரத்தை அருளினாங்க. தன்னோட அத்தை மகன்களான பாண்டவர்களோட அதை முக்கியமாக அர்ஜுனனோட நட்பு கொண்டாங்க கிருஷ்ண பகவான். தன் அத்தை குந்தி தேவி அவங்களோட கணவரை இழந்து தன் 5 பிள்ளைகளோட கஷ்டப்படவ தெரிஞ்சுக்கொண்ட கிருஷ்ண பகவான் அவங்களுக்கு உதவிகள் பல புரிந்தாங்க. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்த குருஷேத்திர போரில் கிருஷ்ண பகவான் தன்னோட முழு சேனையையும் கௌரவர்கள்ட்ட கொடுத்து ஆயுதம் எழுந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக பணிபுரிந்தாங்க. பாரத போர் நடக்கிறப்ப அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து கிருஷ்ண பகவான் இந்த போரை நடத்தினாங்க. தயங்கி நின்று அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பகவான் தன்னோட விஸ்வரூப தரிசனத்தை காட்டி கீதா உபதேசம் செஞ்சாங்க. அதுவே பகவத்கீதையாக போற்றப்படுது. ஜாம்பவதி, கிருஷ்ண பகவான் எங்கள் இரு தம்பதியினருக்கும் சிவபெருமானோட அம்சத்தில் பிறந்த குழந்தை தான் சாம்பன். ஒரு நாள் அந்த மகாபாரத போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து சில முனிவர்கள்லாம் வந்து துவாரகைக்கு வராங்க. அந்த நேரத்தில் கிருஷ்ண பகவானோட பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சாம்பனுக்கு ஒரு கர்ப்பிணி வேடம் போட்டு அவங்களாம் அந்த முனிவர் முன்னாடி நிறுத்துகிறாங்க. அவங்கள கேட்குறாங்க, இந்த கர்ப்பிணிக்கு வந்து பொண்ணு பிறக்குமா இல்லை பையன் பிறக்குமான்னு கேட்குறாங்க. இதை கேட்ட முனிவர் இவங்க நம்மளை கேலி தான் செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்குள்ள ஒரு சாபம் விடுறாங்க. அது என்னென்னா, இங்கே பறக்க போகிறது பொண்ணோ ஆணோ இல்லை, அங்கே பறக்க போகிறது ஒரு உலக்க தான், அந்த உலக்கை வந்து உங்களோட யாதவ குலத்தை அழிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு ரொம்ப பயந்தவங்க தன்னோட சாம்பனோட வயிற்றில் வந்து உலக்க இருக்கிறத உணர்ந்தாங்க. உடனே அந்த உலக்கையை எடுத்து அவங்க எரிச்சிடுறாங்க. மீதி இருந்தால் அந்த உலக்கையோட அந்த சின்ன துண்டையும் அவங்க எரிச்சிடுறாங்க. அந்த இரும்பு துகள்கள் இருக்குல்ல, அதை எரிச்சு அதை வந்து கடலில் கரைச்சிடுறாங்க. கடலில் இருந்த ஒரு மீன் வந்து அந்த இரும்பு துகள்கள் எல்லாம் சாப்பிட்ருது. அதை பிடிச்ச ஒரு மீன் வந்து அந்த மீனை வெட்டுறாங்க. அந்த நேரத்தில் அந்த இரும்பு துண்டு அங்கே இருக்குது, அதை தூக்கி போடுறாங்க. ஜராங்கிற வேடன் வந்து அவங்களோட கையில் அந்த இரும்பு துண்டு கிடைக்குது, அதை அவங்களோட வில்லு கூட நுனியில் அவங்க பொருத்திடுறாங்க. இந்த மாதிரி
தேவர்கள்லாம் வந்து கிருஷ்ண பகவான்கிட்ட ஒரு கோரிக்கை கேட்குறாங்க. அது என்னன்னா, நீங்கள் திரும்பவும் வைகுண்டத்துக்கு வரணும் கிருஷ்ண பகவானே அப்படின்னு ஒரு கோரிக்கை எடுக்கிறாங்க. இதை கேட்டு கிருஷ்ண பகவானும் வைகுண்டத்துக்கு போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்களோட பக்தரான உத்தவர் அப்படிங்கிற ஒரு முனிவரோட விருப்பத்துக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு ஆத்ம உபதேசம் செஞ்சாங்க. அதுவே உத்தவ கீதையாக போற்றப்படுது. ருக்மணி தேவியோட கிருஷ்ண பகவான் அந்த துவாரகையை சில ஆண்டுகள் ஆண்டுட்டு வந்தாங்க. தராங்கிற வேடன் மூலமாக கிருஷ்ண பகவான் கொல்லப்பட்டு கிருஷ்ண பகவான் தன்னோட அவதார பணியை முடித்து வைகுண்டம் சென்று விட்டாங்க. இந்த கிருஷ்ண பகவானோட அவதார முடிவை பற்றி விளக்கமாக விரிவாக மற்றொரு பதிவில் நான் சொல்கிறேன். அது சாமணியன் முகம் யூடியூப் சேனலில் விரைவில் வர இருக்கிறது. அதை காண்டு அதை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ இந்த கிருஷ்ண பகவானோட கிருஷ்ணாவதாரத்தோட கதை, இந்த கிருஷ்ணாவதாரத்தோட திருத்தலம் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கிருஷ்ண பகவானோட அந்த திருத்தலத்து கோயில் எங்கன்னா, அதோட பேர் என்னென்னா துவாரகாதீசர் கோயில். இது 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும். இந்த கோயில் வந்து இந்தியாவோட குஜராத் மாநிலத்தில் தேவபூமி துவாரகா அப்படிங்கிற மாவட்டத்தில் அமைந்திருக்குது இந்த தலம். இந்த தலம் பெரியாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், திருமழிசையாழ்வார், ஆண்டாள் போன்ற 5 ஆழ்வார்களால் இந்த தலம் பாடப்பட்டிருக்கு. இந்த தலத்தை ஒரு அடையாளமாக சொல்லணும்னா, இந்தியாவோட குஜராத் மாநிலத்தில் சௌராஷ்டிரா கடலோரம் இருக்கக்கூடிய துவாரகை நகரில் ஒகாங்கிற துறைமுகத்துக்கு பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற கோமதிங்கிற புண்ணிய நதியோட கரையில் தான் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டமைக்க, இந்த 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கு. கிருஷ்ண பகவானோட பேரனான வஜ்ரநாபிங்கிற ஒருவர் தான் இந்த கோயிலை கிமு 400 நூற்றாண்டில் கட்டியிருந்தாங்க. ஆனால் இந்த கோயில் வந்து சில இயற்கை சீற்றங்களால் அழிஞ்சது 4 தடவை. அதை திரும்ப மீண்டும் மீண்டும் புதுப்பிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த கோயில் வந்து 4வது முறையாக புதுப்பிச்சிருக்காங்க, அதாவது 1500 ஆண்டுக்கு முன்னாடி. இந்த கோயிலை வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஜகத் மந்திர் மற்றும் துவாரகா நாஜி அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த கோயிலை. இந்த கோயிலை, இந்த கோயிலில் இருக்கிற இறைவனை பற்றி சொல்லணும்னா, அவங்க மேற்கு நோக்கி நின்ற கோலத்தில் துவாரகாநாதன், துவாரகாதீசன், கல்யாண நாராயணன் போன்ற பெயர்களில் காட்சி கொடுக்குறாங்க. பெயர்களில் போட்டப்படுறாங்க. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இறைவி யாராக போட்டப்படுறாங்கன்னா, கல்யாண நாச்சியார், இலக்குமி, ருக்மணி மற்றும் அஷ்டமகிசிகள், அதாவது 8 பட்டத்தரசிகள். இங்கே இந்த கோயிலோட தீர்த்தம் எதுனா கோமதி நதி தான். இந்த கோயிலோட விமானம் வந்து ஹேமகூட விமானம்ங்கிற அமைப்பை சேர்ந்த விமானம் தான். இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, இது மிகவும் பழமையான கோயிலாக, இந்த மிகவும் பழமையான கோயிலாக அறிவிக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் வந்து மிகவும் அரண்மனை போல பெருசாக கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் பலராமருக்கு தனி சன்னதி, 8 பட்டதரசிகளுக்கு தனி சன்னதி, துர்வாச முனிவருக்கு தனி சன்னதின்னு நிறையா தனி சன்னதி இருக்குது. இந்த கோயிலில் கிருஷ்ண பகவானுக்கு ஒரு நாளைக்கு 17 முறை உணவு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை புது உடை மாற்றுறாங்க. இந்த கோயிலை போய் தரிசித்து அனைவரும் பயன்பண்ணுமாறு சாமணியன் முகாம் யூடியூப் சேனல் சார்பாக விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.